அனைவருக்கும் வணக்கம். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட மென்பொருள், இலவச ஜோதிட மென்பொருள் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம், ஃப்ரீ சாஃப்ட்வேரை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவோம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு போட்டோம்னாவே ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லோகோட சாருடைய பொதுவுடைய மூர்த்தி சாருடைய பேரோட அது வந்துடும். அதை இன்ஸ்டால் நம்ம பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம ஓப்பன் கொடுப்போம். ஓப்பன் கொடுத்தோன்னா நம்ம எந்த ஃபோனில் என்ன மெயில் ஐடி ஃபோனில் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெயில் ஐடி எல்லாம் காமிக்கும். அதில் நமக்கு எந்த மெயில் ஐடி தேவையோ அந்த மெயில் ஐடியில் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு அலோவ் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த சாஃப்ட்வேர் நமக்கு முழுமையாக நமக்கு வேலை செய்யும். அலோவ் கொடுத்தோன்னா இப்போ இந்த ஹோம் பேஜ் வந்துடுச்சு. இந்த ஹோம் பேஜில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு இப்போ இங்கிலீஷில் தான் வரும். ஃபஸ்ட்டு ஆரோஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஆரோஸ்கோப்பை டச் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு அந்த ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஆரோஸ்கோப் கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக பஞ்சாங்கா, இந்த பஞ்சாங்கத்துக்குள்ளே அன்னன்னைக்கு டேஸினுடைய விவரங்கள் எல்லாமே, திதி, யோகம், கரணம், அதனுடைய ராகுகாலம், யமகண்டம், குளிகை காலம், பிரம்ம முகூர்த்த நேரம், நட்சத்திர லாடு, நட்சத்திர தேவதை, திதி லாடு, திதி தேவதை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்து இந்த பஞ்சாங்கத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டமும் அதுக்குள்ளே வந்துடும். ஹோரா எந்த டைமில் ஆரம்பித்து எந்த டைமில் முடியுதுங்கிறது வந்துடும். பஞ்சபட்சி அதனுடைய தொழில் என்னங்கிறது வந்துடும். பஞ்ச தேவா அப்படிங்கிறதும் வந்துடும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த பஞ்சாங்கத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த அபோட் பவுண்டர் அண்ட் மெத்தடு இதை யார் உருவாக்கினா அப்படின்னு பொதுவுடைய மூர்த்தி சாருடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அடுத்தது பிரசன்னா, இந்த பிரசன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரில் ஓப்பன் ஆகாது. ஏன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரில் அந்த பிரசன்னா கொடுக்கப்படலை, அது பெய்டு சாஃப்ட்வேரில் தான் வரும். அடுத்து ஹாரோஸ்கோப் மேட்சிங், அதுவும் ஓப்பன் ஆகாது. அதுவும் உங்களுக்கு பேசிக் ஃபெய்டு சாஃப்ட்வேரில் உங்களுக்கு அது வரும். அடுத்ததாக இப்போ நம்ம யூடியூப் வீடியோஸ் இது வரும். இந்த யூடியூப்பில் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு குறைஞ்சபட்சமான வீடியோக்கள் இதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். அடுத்ததாக ட்ரைனிங் வீடியோ, இது நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த ட்ரைனிங் வீடியோ பார்க்கணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். அதில் பேசிக் தமிழ் வெர்ஷன், அடுத்து பேசிக் இங்கிலீஷ் வெர்ஷன், பேசிக் டூ தமிழ் வெர்ஷன் அப்படின்னு மூணு தான் இப்போ ஆக்டிவேட்டில் இருக்குது. அடுத்து ஜூம் கிளாஸ் வீடியோஸ் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட்டில் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அது அந்த பாயிண்ட் காமிக்கும். இப்போ பேசிக் தமிழ் வெர்ஷன் நிறைய பேருக்கு தேவைப்படலாம். அவங்க வந்து ஏன்னா அதில் அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அது வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பேசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடியை எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அந்த மெயில் ஐடி ஏன்னா இதில் என்ன அமௌண்ட் அப்படிங்கிறதும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். நம்ம இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா அந்த பேசிக் தமிழ் வீடியோவில் ஒரு 103 வீடியோஸ் வந்து அதில் இருக்குது. அடிப்படையாக அட்சய லக்ன பத்ததிக்கு என்னென்ன தெரிஞ்சுருக்கணும், அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த 103 வீடியோஸில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா 3500 ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுனா நீங்கள் வந்து கீழேயே உங்களுக்கு அது தேவைப்பட்டனா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இதில் உங்கள் மெயில் ஐடி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த மெயில் ஐடி அன்லாக் கோடுன்னு கேட்கும். நாங்கள் வந்து ஒரு கோடு நம்பர் அனுப்புவோம். அந்த நம்பரை போட்டு தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அந்த நம்பரை நாங்கள் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த உங்கள் மெயில் ஐடி இதில் சேவ் ஆகிருக்கு பாருங்கள். இதை அப்படியே அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி காப்பி ஆகும். ஆல் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இந்த மேலே வந்திருக்கு பாருங்கள், அதில் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணுங்கள். இப்படி டச் பண்ணிங்கனாவே அது காப்பி ஆகிடும். அதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெசேஜ்லேயோ நீங்கள் அனுப்பலாம். அடுத்து இந்த வெளியில் வந்துட்டு இந்த ப்ரிப்பரன்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதில் என்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா
இந்த சாஃப்ட்வேர்னுடைய மாடுலேஷன் அதில் இருக்கும். நம்ம லாங்குவேஜ் செட்டிங் பண்ணுறதும் நம்ம அதுக்குள்ளே போய் தான் இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா இது 5 மொழிகளில் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இப்போ நமக்கு தமிழில் வேணும் அப்படிங்கிறப்போ தமிழில் இங்கே உள்ளர போயிட்டு இது இந்த சார்ட் என்னென்ன ஸ்டைலில் இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இதுலேயே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த சார்ட்டுடைய ஸ்டைல் அப்படிங்கிறது சவுத் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல பிளேஸ் இருக்குது பாருங்கள், நம்ம பர்மனண்ட்டாக எந்த பிளேஸில் இருக்கோமோ அந்த பிளேஸை இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே தஞ்சாவூரில் இருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர் அப்படிங்கிறத கொடுத்தா அந்த தஞ்சாவூர் அங்கே சேவாயிடும். நம்ம எப்போ ஜாதகம் போட்டாலும் அந்த தஞ்சாவூரில் தான் நமக்கு அது நிற்கும் லொக்கேஷன். அடுத்து அஸ்ட்ராலஜர் நேம், நம்ம யார் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க அஸ்ட்ராலஜராக இருந்தால் அந்த அஸ்ட்ராலஜருடைய நேமை நீங்கள் அங்கே கொடுத்துடலாம். நேமு நம்ம கொடுத்துட்றோம். அடுத்து பாவா ஸ்டைல் வந்து இதில் ஸ்ரீபதி பத்ததியில் தான் இருக்குது, அயனாம்சம் லகரியில் தான் இருக்குது. அடுத்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. தமிழில் நமக்கு தேவை, தமிழை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ தமிழில் மற்றது எல்லாமே அப்படியே இருக்கலாம், நீங்கள் வந்து அதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே அந்த ஸ்க்ரீன் ஆல்வேஸ் ஆன்கிறத மட்டும் நீங்கள் ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். என்ன காரணம்னா நீங்கள் ஒரு சார்ட் போட்டு பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாமல் இருக்கும், இந்த சாஃப்ட்வேர் இந்த ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் ஆகாமல் இருக்கும். இல்லை எங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் நோ கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இதை வந்து நம்ம ஓகே பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த லாங்குவேஜ் வந்து தமிழில் மாறிடும். அடுத்து இங்கே கீழே இன்னொன்று இருக்குது, டிரான்சிட் டேட்டான்னு இருக்குது பாருங்கள். இந்த டிரான்சிட் டேட்டாங்கிறது இந்த கிரகங்கள் வந்து எப்போ மாறுது, அதனுடைய ஆரம்பம் முடிவு எந்த தேதியில் ஆரம்பித்து எந்த தேதியில் முடியுது அப்படிங்கிறத நம்ம கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளின் விவரங்கள் இதில் இருக்கும். இது வந்து இந்த கிரகங்களை வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. சூரியன், சந்திரன், மார்ஸ்னா செவ்வாய், மெர்குரி புதன், ஜூபிட்டர் குரு, வீனஸ் சுக்கரன், சாட்டன் சனி, ராகு கேதுவுக்கும் அந்த நகர்வு காலம் ஒரே மாறுதிங்கிறதுனால ராகுவை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டிரான்சிட்டு கிரகங்கள் எப்போ மாறுது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, என்ன தேதியில் இருந்ததுங்கிறத இங்கே ப்ரிவியூஸில் கொடுத்தோம்னா அதனோட முன்னாடி டேட்டு வந்து எப்போது அப்படிங்கிறத காமிக்கும். இதுவே நெக்ஸ்ட்டில் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து எப்போ மாறப்போகுது அப்படிங்கிறத நமக்கு இதில் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலில் இதுவரையும் அவங்க புக்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கிறது வந்திருக்கும். நீங்கள் ஆர்டிக்கலையும் நீங்கள் அதில் சைன் பண்ணிவிட்டு பார்த்துக்க முடியும். அடுத்து இதில் இப்போ ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஜாதகம் கொடுத்துட்டோம்னா அதில் ஒரு டேட்டை நம்ம கொடுத்துக்கலாம். முதல்ல பேர் கொடுக்குறோம், சுகுமாரன் அப்படிங்கிற பேரை நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். அவங்களுடைய பிறந்த தேதி ஏதோ ஒரு தேதியை நம்ம டைப் பண்ணலாம். பிறந்த தேதி 25/10/1986 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஒரு டைம் ஒன்று கொடுப்போம், 7:15. காலையிலையா நைட்டா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்குது இல்லையா, இதை டச் பண்ணோம்னா ஏஎம் பிஎம் அப்படிங்கிறது கேட்கும். நம்ம இப்போ ஏஎம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஆண் பெண்ணு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஆண் ஜாதகம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த சார்ட்டை நம்ம சேமித்து வைக்கணுமா அப்படிங்கிறத இங்கே சேவ் பர்த் டீட்டெயில்ஸ் இன் ஃபோன் அப்படின்னு வருது இல்லையா, இந்த இது டிக்கில் இருந்ததுன்னா இந்த ஜாதகம் அங்கே பதிவாகிடும், சேமிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த டிக்கை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஜாதகம் சேமிக்கப்படாது, நம்ம சும்மா மட்டும் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ அந்த டிக்கை நம்ம பதிவு பண்ண போகிறோம், அதனால் டிக் பண்ணிக்கிறோம், சப்மிட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே ராசி கட்டம் ஃபஸ்ட்டு வந்துடுது. இந்த ராசி கட்டத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வெறும் ராசி கட்டம் மட்டும் தானே இருக்குது, வேறு டீட்டெயில்ஸே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளேயே ஓரளவு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரெட் மார்க் இருக்கு இல்லையா, ரெண்டு கோடு சிவப்பு கலரில் இருக்கிறது தான் நம்மளுடைய பிறப்பு லக்கணம். இந்த ஜாதகத்தினுடைய பிறப்பு லக்கணம் அப்படிங்கிறது
துலாம் லக்னம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த துலாம் லக்னத்திலிருந்து ஏன்னா ஏஎல்பி புள்ளி எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்லேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த ஏஎல்பி அப்படின்னு இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் இன்றைக்கி அட்சய லக்னம். அப்போது இந்த பிறப்பு லக்னத்திலிருந்து 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது கட்டத்தில் இந்த அட்சய லக்னம் இப்போ அவருக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த அட்சய லக்னம் எந்த நட்சத்திரத்தில் போகுது அப்படிங்கிறத அடுத்து கேட்பாங்க இல்லையா, அப்படி கேட்கும்போது இந்த அட்சய லக்னம் இங்கே பாருங்கள் பாதாச்சாரம்னு இருக்குது, இதில் ஏஎல்பி அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த அட்சய லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம். யார்? சதய நட்சத்திரம். எத்தனாம் பாதத்தில் இருக்கார்? 1ஆம் பாதத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த ஏஎல்பி புள்ளி என்னங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க. அப்போது பிறப்பு லக்னத்திலேருந்து அஞ்சாவது லக்னமான கும்பத்தில் ஏஎல்பி லக்னம் நிற்குது, அது சதய நட்சத்திரம் 1ஆவது பாதத்தில் நிற்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த லக்ன இந்த ஜாதக கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இதில் ரெண்டு கட்டம் மட்டும் டார்க் கொடுத்துருக்காங்க. இது எதனால் இந்த டார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திதி சூன்யத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த டார்க் கட்டம். அப்போது இந்த ஜாதக தனுசு லக்னமும் கடக லக்னமும் திதி சூன்யம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த கிரகங்களுக்குள்ள சில அடைப்பு குறியீடு கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ குருன்னு எடுத்துட்டோம்னா குருவை வந்து பிராக்கெட் பண்ணியிருக்காங்க. இங்கே சுக்கரன்லேயும் அடைப்பு குறியீடு இருக்குது. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, இந்த குரு சுக்கரனும் வக்ரக ரீதியில் இருக்காங்க. அடுத்து இந்த கேதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் குறியீடு, இந்த கேதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் குறியீடு கேது யோகி அப்படிங்கிறத காமிக்குது. இந்த ப்ளஸ் குறியீடு எந்த கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த கிரகம் யோகி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஆஷ் குறியீடு ராகுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ராகு இந்த ஜாதகத்தில் அவயோகி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஒரு சில ஜாதகங்களில் மேலே ஸ்டார் குறியீடு இருக்கும், அது வந்து சூரியனுடைய அஸ்தங்கத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து ஈக்குவல் குறியீடு ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க, அது சமபலத்தோடு அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். இந்த மாதிரி சில சூட்சுமமான அந்த குறியீடுகளை அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாதகர் ஹோரா குரு ஓரையில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திசை என்ன அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம இந்த சார்ட்டு போடக்கூடிய நேரத்தில் இந்த ஜாதகருக்கு புதன் திசையில், ராகு புத்தியில், ராகு அந்தரத்தில், சந்திரனுடைய சூட்சுமத்தில் சந்திரனுடைய அதிசூட்சுமம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இது எப்போலேருந்து எப்போ வரையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ இந்த திசாங்கிறத நீங்கள் தொட்டிங்கனாவே அந்த திசை, இவருடைய பிறப்பு திசை குரு திசையில் பிறந்திருக்காரு, அது எப்போலேருந்து அப்படிங்கிறத அந்த வருஷத்தோட இது காமிச்சு கொடுத்துடும். அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் உள்ள திசைக்கு தான் இந்த கலர் கொடுத்துருக்காங்க. தற்சமயம் ஜாதகருக்கு புதன் திசை போய்கிட்டுருக்கு, அது எப்போ வரையும்? 30 டிசம்பர் 2028 வரையும். சரி, அப்போ அந்த புத்தி எப்போ வரையும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த புதனை தொட்டா அடுத்து ராகு புத்தி, இந்த ராகு புத்தி எங்கே இருக்குது, இந்த ஜூன் மாதம் 2021லேருந்து 15 ஜனவரி 2024 வரையும் இருக்குது. அப்போ அந்தரம் எவ்வளோ நாளைக்கு இருக்குது? அதையும் தொட்டால் அந்த அந்தரம் நிற்கக்கூடிய அளவுகள் வந்துடும். சூட்சுமம் எத்தனை நாளைக்கு இருக்குது? இந்த கலரை தொட்டால் அந்த சூட்சுமம் எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். அதிசூட்சுமம் எத்தனை நாளைக்கு இருக்குது? இதையும் தொட்டால் அதிசூட்சுமம் எத்தனை நாளில் இயங்குது அப்படிங்கிறது வந்துடும். அப்போ அந்த 5 காலங்களையும் நமக்கு இந்த சாஃப்ட்வேரில் தேதிகளோட விரிவாக கொடுத்துட்றாங்க. அடுத்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இந்த புதனுக்கு பக்கத்தில் 4 இருக்குது, ராகுக்கு பக்கத்தில் 5 இருக்குது, சந்திரனுக்கு பக்கத்தில் 2 இருக்குது, இதெல்லாம் என்ன காரணமும் கேட்குறாங்க. இதெல்லாம் வேறு சில ஆய்வுகளுக்காக சாரை வந்து அதை கொடுத்து வச்சுருக்காங்க, அது நமக்கு அவசியம் கிடையாது. அடுத்து முக்கியமாக கிரகங்களுடைய பாதாச்சாரங்கள், அடுத்து அந்த கிரகம் எந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறதும் இங்கேயே இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பிறப்பு லக்னம், ஏன்னா பிறப்பு லக்னம் எந்த டிகிரியில் இருக்கோ அந்த டிகிரியிலிருந்து தான் அட்சய லக்னத்தை நம்ம கணக்கீடு செய்கிறோம். அப்போ இந்த ஜாதகத்தில் பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது 23° 58 கலையில் இருக்குது. ஏன்னா ஒரு ஜாதக கட்டத்தினுடைய டிகிரியின் அளவு, பாகை அளவு அப்படிங்கிறது 30. அந்த 30 பாகையில் 23வது பாகை லக்னம் நிற்கக்கூடிய டிகிரி என்ன, 23வது பாகை 58 கலையில் நிற்குது. விசாக நட்சத்திரம் 2வது பாதத்தில் இந்த
பிறப்பு லக்னம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இன்றைக்கி வயதுக்குரிய லக்னமாக அவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் சதய நட்சத்திரம் 1வது பாதத்தில் போயிருக்கு, 8 டிகிரி 59 கலையை கடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஏஆர்பி, இந்த ஏஆர்பினா என்ன? அட்சய ராசி. அட்சய ராசி எந்த நட்சத்திரத்தில் போகுது அப்படிங்கிறது தான் ஏஆர்பி. ஆயில்ய நட்சத்திரம் 3வது பாதத்தில் இந்த ஜாதகருக்கு அட்சய ராசி போகுது. இந்த ஏபி அப்படின்னா என்னென்னா அட்சய பாவகம் அப்படின்னு பேர். இந்த அட்சய பாவகம் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் போகுது. அப்போது நம்ம இந்த ஏஎல்பி அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறைக்கு இந்த ஏஎல்பி லக்னப்புள்ளி எந்த நட்சத்திரத்தில் போகுது, தசாபுத்தி எந்த நட்சத்திரத்தில் போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து 9 கிரகங்கள் நிற்கக்கூடிய பாதச்சாரங்களும் மாந்தி நிற்கக்கூடிய சாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே நவாம்ச புள்ளிகளினுடைய தன்மைகள், நவாம்சத்தில் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன செவ்வாய் பக்கத்தில் அந்த ஈக்குவல் குறியீடு வருது அப்படின்னா செவ்வாய் அங்கே சமபலத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இலவச சாஃப்ட்வேர்லேயே நமக்கு அடிப்படைக்கு தேவையான விஷயங்கள் இதில் இருக்குது. உங்களுக்கு பார்த்து பலன் எடுக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். ஆனால் இதை தாண்டி என்ன விஷயம் வேணும் அப்படின்னா, இந்த அட்சய லக்ன புள்ளி எந்த நேரத்தில் எந்த தேதியில் ஆரம்பித்து எந்த தேதியில் முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இதிலேருந்து இதுவரையும் பிரச்சனை இருந்துச்சா, இதிலேருந்து இதுவரையும் உங்களுக்கு நல்லது நடக்கும், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற தேதிகளை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மட்டும் பத்தாது. அதுக்கு நம்ம பெய்டு சாஃப்ட்வேர் தான் வாங்கணும். இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேரில் நம்ம கரண்ட்டில் நமக்கு என்ன லக்னம் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது இந்த கணக்கு முறைகள் தெரிஞ்சவங்க இதிலேயே கூட ஓராளமாக மேனுவலாக அவங்களால கணக்கு போட முடியும். இப்போ என்ன சதய நட்சத்திரம் 1வது பாதம் அப்படின்னா இந்த கும்ப லக்னம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்குது, சதய நட்சத்திரம் மொத்தம் 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த முதல் பாதத்தில் தான் போகுது அப்படிங்கிறப்போ இன்னும் 3 வருஷம் செல்கிற இந்த கும்ப லக்னத்தில் சதய நட்சத்திரம் போகும். அதுக்கப்புறம் இந்த கும்ப லக்னமே இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, சதயத்தில் 1-4 வருஷம், அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1-3 வருஷம், இப்படி 7.5 வருட காலகட்டங்கள் கும்ப லக்னத்தில் தான் அட்சய லக்னம் போகும் அப்படிங்கிறத மேனுவலாக கணக்கு போட தெரிஞ்சவங்க கணக்கு போட்டுக்க முடியும். இந்த கணக்கு முறைகளையும் அட்சய லக்ன பத்ததி பாகம் முதல் பாகத்தில் இந்த கணக்கு முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் ஃப்ரீ சாஃப்ட்வேரில் ஒன்றுமே கிடையாது, அது கட்டம் மட்டும்தான் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பார்க்க தெரியாதவங்களுக்காக தான் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு செய்கிறோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.